அன்பு மாணவ செல்வங்களுக்கு டிடி டெக் பிசிக்ஸ் சேனலின் அன்பான வணக்கங்கள். நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்கிறோம் அப்படின்னா பொட்டன்சியோமீட்டர். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் டூ பிசிக்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். சரிங்களா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதை டச் பண்ணிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த பொட்டன்சியோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பர்பஸுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மோர் அட்வான்டேஜ் ஆர் இட் இஸ் ஆல்சோ மோர் ஹைலி டெக்னாலஜி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பொட்டன்சியோமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு என்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த பொட்டன்சியோமீட்டர். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த பொட்டன்சியோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வோல்டேஜ் ஆர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் சொல்லுவோம், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். இதெல்லாம் நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு சர்க்கியூட் இங்க கொடுத்துருக்கோம். அதாவது இந்த சர்க்கியூட் இங்க இது எங்க இருக்கும் அப்படின்னா அதாவது சியில இருந்து டி வரைக்கும் அப்படின்னு கூட ஒரு லாங் வயர் இருக்கு. ஸோ இந்த வயர் அப்படின்னா வேற ஒண்ணு இல்லை, இந்த பொட்டன்சியோமீட்டர் வயர் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். இந்த பொட்டன்சியோமீட்டர் வயர் எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய உடன் போர்டில் இதை ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த சி அண்ட் டி அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட எவ்வளவு லென்த் இருக்கும் அப்படின்னா ஒரு 10 மீட்டர் லென்த் இருக்கும். அதாவது இதை எப்படி ஃபிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு மீட்டர் வச்சு ஒரு 10 செக்மெண்டாட்டு இதை வந்து என்ன செய்யிருப்பாங்க ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க, 10 செக்மெண்ட். சரிங்களா? அப்போ இதை வந்து 10 செக்மெண்டா ஃபிட் பண்ணி இந்த உடன் போர்டில் இதை ஃபிட் பண்ணி வச்சு. ஸோ அதை எல்லாமே நம்ம இதில் வரைய முடியாது, ட்ரா பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நாம சி அண்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி, ஒரு கீ இருக்குது. அதை பேட்டரி கீ அப்படின்னு சொல்லக்கூடியத நாம பிரைமரி சர்க்கியூட் சொல்லுவோம். அதே மாதிரி இஎம்எஃப் செல், கால்வனோமீட்டர், ஹை ரெசிஸ்டர், ஜாக்கி இதெல்லாம் சேர்த்து நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி சர்க்கியூட் சொல்லுவோம். இந்த ரெண்டையுமே பிரைமரி அண்ட் செகண்டரி எல்லாமே நாம எங்க சோல்டு பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பொட்டன்சியோமீட்டர்ல நாம சோல்டு பண்ணிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த பொட்டன்சியோமீட்டர் எப்படி என்ன எப்படி வந்து நாம வந்து ஒரு வோல்டேஜை கால்குலேட் பண்றது, எப்படி பொட்டன்சியல் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்றது அப்படின்னு உள்ளதுக்கு சார் இதுல ஒரு அழகான ஒரு டயக்ராம் போடுறேன். ஸோ உனக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அதாவது என்ன அப்படின்னா இங்க பாரு, இதுல ஒரு வோல்டேஜ் இருக்கு, வோல்ட் மீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நாம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இஎம்எஃப் செல். இதனோட வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை இஎம்எஃப் செல்னு வச்சுக்கோ. ஸோ இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா சி அண்ட் டி, அதை நாம வயர்னு சொன்னோம். ஸோ நான் அதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்றேன். ரைட்டுங்களா? இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த பக்கத்துல நாம என்ன செய்யறோம், ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றோம். ஸோ அதனோட வோல்டேஜை வந்து சார் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த இஎம்எஃப்யும் இந்த வோல்டேஜையும் அதாவது வோல்ட் மீட்டர் அதாவது பேட்டரி, ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த வயர் அதாவது சிடின்னு சொல்லக்கூடிய அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கியா. ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷன்ல நாம எப்படி சார் இதுல வந்து பொட்டன்சியோமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி வோல்டேஜை கால்குலேட் பண்றது? ஸோ அதாவது நல்லா கவனிச்சுக்கோ, அதாவது இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் நாம கொடுக்கும் போது இந்த சர்க்கியூட்ல அதாவது இஎம்எஃப் செல்லு அண்ட் இந்த வோல்டேஜ் கூட இந்த பேட்டரி இந்த ரெண்டுக்கும் சேம் வோல்டேஜ் இருந்தால் இந்த வழியா ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஃப்ளோ ஆகல அப்படின்னா இதை பேலன்ஸ் நாம சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது இஎம்எஃப்ல இருக்கக்கூடிய கரண்டும் ஆர் இஎம்எஃப்ல இருந்து வரக்கூடிய கரண்டும் இந்த பேட்டரியில இருந்து வீன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பேட்டரியில இருந்து வரக்கூடிய வோல்டேஜும் ஆர் கரண்ட்டும் ஈக்குவலா இருக்கும் பட்சத்துல இந்த ரெசிஸ்டர் வழியா எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. இதுதான் உண்மை. எப்போ ஈக்குவலா வரும் அப்படின்னா நீ இந்த வோல்ட் மீட்டரை நமக்கிட்ட தெரிஞ்ச வோல்ட் மீட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை இல்ல தெரியாத வோல்ட் மீட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நாம அட்ஜஸ்ட் பண்றோம், இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த வியும் இந்த இயும் ஈக்குவலா இருக்கும். அது வரைக்கும் இங்க என்ன செய்திருக்கும், இந்த ரெசிஸ்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த டெக்னாலஜியை மைண்ட்ல வச்சுக்கோ. ஸோ இதை வச்சுதான் நாம என்ன செய்யறோம், இந்த பொட்டன்சியோமீட்டரை யூஸ் பண்ணி வோல்டேஜை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்ப நாம என்ன செய்யறோம் அப்படி பாரு, இங்க இஎம்எஃப் செல் இருக்கு, இங்க இஎம்எஃப் செல் இருக்கு, இங்க ஒரு ஜாக்கி இருக்குது. ஜாக்கியை நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த டீல இருந்து சி வரைக்கும் இந்த வயருக்கு மேல, அதாவது சி அண்ட் டின்னு சொல்லக்கூடிய அந்த வயர் இருக்கு பாத்தியா, பொட்டன்சியோமீட்டர் வயர். ஸோ இதுக்கு மேல டச் பண்ணி நாம மூவ் பண்ணிட்டே வர்றோம்.
கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு வரும். அப்போ இதுதான் இந்த சி அண்ட் டி அப்படின்னு சொல்லி அந்த வயர் வந்து இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர்னு சொல்றோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது சரிங்களா. அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து இஎம்எஃப் செல் வந்து ஒரு 10 வோல்ட் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் எல்லாம் எப்படி நாம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த்ல தான் நாம சொல்லுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாம என்ன சொல்லுவோம் லென்த்ல தான் நாம சொல்லுவோம். அப்போ இந்த டீல இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜாக்கி மூவ் பண்ணிட்டே கொண்டு வர்ற அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல இஎம்எஃப் செல்ல இருக்கக்கூடிய வோல்டேஜும் இந்த பேட்டரியில இருக்கக்கூடிய வோல்டேஜும் ஈக்குவலா இருக்கும். ஸோ எப்போ ஈக்குவலா இருக்கோ அப்போ கேல்வனாமீட்டரோட டிஃப்ளக்ஷன் என்ன ஆகும் ஜீரோ டிஃப்ளக்ஷன் வரும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இந்த இஎம்எஃப் செல்ல இருக்கக்கூடிய வோல்டேஜும் இந்த பேட்டரியில இருக்கக்கூடிய வோல்டேஜும் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும். அப்ப ஈக்குவலா இருக்கும்போது இதுல இருக்கக்கூடிய லெந்த் இருக்கு பாரு இந்த ஜாக்கியை வந்து சிஎன்டி வேர்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வரும்போது கல்வனமிட டிஃப்ளக்ஷன் ஆகுது ஜீரோ ஆகுது இல்லையா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்க அந்த லெந்த நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேலன்சிங் லென்த்னு சொல்லுவோம். அதை நாம என்ன சொல்லுவோம் பேலன்சிங் லென்த். அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இஎம்எஃப் செல்லோட வோல்டேஜை நாம எப்பவுமே எப்படி எடுப்போம் இ அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம் ஐ இன்டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்குவோம். அப்ப இங்க ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் சிடின்னு சொல்லக்கூடிய அந்த பொட்டன்சியோமீட்டர் வயர். அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி நாம கண்டுபிடிப்போம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் அதாவது சுமால் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியத ரெசிஸ்டன்ஸ் பர் லென்த் நாம படிச்சிருக்கோம் முந்தின காணொலியில ரைட்டுங்களா. அப்ப ரெசிஸ்டன்ஸ் பர் லென்த் எடுத்தோம் அப்படின்னா இதுல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா சுமால் ஆர் இன்டூ எல் அப்படின்னு சொல்லுவோம். இதை எடுத்து நாம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு அதாவது ஐ இன்டு ஆருக்கு பதிலா சுமால் ஆர் இன்டு எல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். இதுல ஐன்னு சொல்லக்கூடியது இந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் சரிங்களா. எப்போ இது பேலன்ஸ் ஆகுதோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கரண்ட் தான் ஐன்னு நம்ம சொல்லுவோம். ஆறுன்னு சொல்லுவோம் அந்த வயர்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பர் லென்த் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த ரெண்டு கான்ஸ்டண்டா இருக்கும் பட்சத்துல இங்க நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஎம்எஃப் ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லென்த்னு சொல்லுவோம். ஸோ திஸ் லென்த் இஸ் கால் பேலன்சிங் லென்த் சரிங்களா. அப்ப பேலன்சிங் லெந்த் எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு தான் என்ன இருக்கும் இந்த இஎம்எஃப்ஓட வோல்டேஜ் இருக்கும். அப்ப வோல்டேஜ நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த்ல நாம சொல்றோம் சரிங்களா. அப்போ இஎம்எஃப் செல்லோட வேல்யூ வோல்டேஜ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பேலன்சிங் லெந்த்னு சொல்றோம். இதை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரின்சிபிள் ஆஃப் பொட்டன்சியோ மீட்டர். அப்ப பொட்டன்சியோ மீட்டரோட பிரின்சிபிள் என்ன அப்படின்னா வென் த ஜாக்கி touch on the C to D or D to C, at which point galvanometer deflection shows zero deflection. Corresponding length is called balancing length. So at the situation, the EMF cell இருக்கக்கூடிய வோல்டேஜும் இந்த CJ, அதாவது சில இருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜும் ஈக்குவலா இருக்கும் ரைட்டுங்களா. அப்போ வோல்டேஜ் சொல்லலாம் ஆர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ரைட்டுங்களா. அப்ப இஎம்எஃப் செல்ல இருக்கிற பொட்டன்சியல் டிஃபரன்ஸும் சிஜேல இருக்கிற பொட்டன்சியல் டிஃபரன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த பிரைமரியில இருக்கக்கூடிய பேட்டரியில உள்ள வோல்டேஜ் இதுக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் ரைட்டுங்களா. அப்ப ஈக்குவலா இருக்கும் பட்சத்துல இந்த பிரிட்ஜ் பேலன்ஸ் நாம சொல்லுவோம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வீஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரிதான் ரைட்டுங்களா. ஆனா இங்க நாம என்ன செய்யறோம் அப்படின்னா வோல்டேஜை மெஷர் பண்றோம் கரண்டை மெஷர் பண்றோம் ஆஸ் வெல் அஸ் ரெசிஸ்டன்ஸ் நாம என்ன செய்யலாம் இதுல மெஷர் பண்ணலாம் ரைட்டுங்களா. அப்போ இஎம்எஃப் ப்ரொபோர்ஷனல் டு நாம என்ன சொல்றோம் பேலன்சிங் லென்த். இதை நாம என்ன சொல்றோம் பிரின்சிபிள் ஆஃப் பொட்டன்சியோ மீட்டர். அப்போ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்தா மட்டும்தான் அதாவது எப்போ கால்வனோமீட்டரோட டிஃப்ளக்ஷன் ஜீரோ டிஃப்ளக்ஷன்ல வரணும் எப்போ நீ இந்த சி டில இருந்து சி வரைக்கும் ஜாக்கியை மூவ் பண்ணிட்டே வரணும் வயர்ல டச் பண்ணி ரைட்டுங்களா. ஸோ அப்ப ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வரும்போது கால்வனோமீட்டர் டிஃப்ளக்ஷன் என்ன ஆகும் ஜீரோ வரும். அந்த லென்த்துக்கு பேர் தான் பேலன்சிங் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம் ஓகேயா. ஸோ அப்ப இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் very advanced very important for finding potential difference current and resistance okay. அப்ப நண்பர்களே இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படினா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நல்லா பார்த்துட்டு உங்க फ्रेंड्सக்கு இந்த வீடியோ என்ன செய்றீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க okay. Thank you.